ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோவர் சீலிங் ஹைட் இருக்க ஹவுசஸில் எப்படி வந்து ஃபால் சீலிங்கை டிசைனராகவும் ஃபங்க்ஷனலாகவும் பண்ணலான்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக இன்றைக்கி இருக்க அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம்ஸில், லைக் பில்டர்ஸ் அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி சீலிங்கோட ஹைட் வந்து அபவுட் ஒரு 9.5 feet ஈவன் ஒரு 9 feet வரைக்கும் தான் வந்து ஜென்ரலாக கொடுக்குறாங்க. ஒரு 10 feet மேலே சீலிங் ஹைட் இருக்குது இல்லை 10 feet இருக்குதுன்னா அது ஒரு நல்ல ஹைட். பட் அதோட கம்மியாக இருக்கும் போது நம்மளால் நிறைய விஷயங்கள் டிசைனராகவோ இல்லை ஃபங்க்ஷனலாகவோ ஃபால் சீலிங்கில் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஃபால் சீலிங்கை வந்து பெட்டராக டிசைன் பண்ணலான்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்கேஸ் எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அஸ். ஸோ நம்ம எதுக்கு மேஜராக ஃபால் சீலிங் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்பஸ் இஸ் டு ஆட் மோர் நம்பர் ஆஃப் லைட்ஸ். லைட்ஸ் பண்ணுறதுனால அகெயின் லைட்டிங்க்கு தேவையான ஒயரிங், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரூ சீலிங்கில் கன்சீல் பண்ண முடியாதுன்றதுனால ஃபால் சீலிங் ஆட் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் மேஜர் பர்பஸ் இஸ் லைக் லைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால ஃபங்க்ஷனலாக நம்மளால் எவ்வளோ அட்வான்டேஜ் ஃபால் சீலிங் வச்சு எடுத்துக்க முடியுமோ, ஸோ அதே டைமில் டிசைனராகவும் நம்ம ஃபால் சீலிங்கில் வந்து ஒரு நல்ல டிசைன்டு சீலிங் கொண்டு வரதுக்காக தான் நம்ம மெயினாக ஃபால் சீலிங் பண்ணுறோம். ஸோ இதில் இப்போ லைக் நம்ம ஓவரால் சீலிங் ஹைட், ட்ரூ சீலிங்கோட ஹைட் கம்மியாக இருக்கும் போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் காமனாக இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஈவன்தோ நம்மளோட ஸ்பேஸ் ரொம்ப பெருசு, லென்த் அண்ட் வித் பெருசாக இருந்தாலும் சீலிங் ஹைட் கம்மியாக இருக்கும் போது அதில் ஃபால் சீலிங் நம்ம அதிக லேயர்ஸோடு ஆட் பண்ணும் போது அந்த இடம் சின்னதாக தெரியறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் காமன் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்ம ஃபால் சீலிங் பண்ணும் போது லோவர் சீலிங் நம்ம ஆட் பண்ணும் போது லைக் ஃபேன்ஸ் வந்து அகெயின் ரொம்ப கீழே இறக்க வேண்டியது தேவை இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் இதனால் நிறைய பேருக்கு லைக் கையை தூக்குனாலே ஃபேன் இடிக்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் சிமிலர் டு ஃபேன், அகெயின் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து லைக் சீலிங் ஹைட் நம்ம கம்மி பண்ணும் போது, அதாவது ஃபால் சீலிங்கோட அதிக ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணும் போது பென்டன்ட் லைட்ஸ், ஒரு ஹேங்கிங் லைட்லாம் ஆட் பண்ணணும் இல்லை சாண்டிலியர் பண்ணணும் அப்படின்னா அகெயின் அது வந்து ரொம்ப கீழே இருக்க மாதிரி தெரிகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இப்போ ட்ரூ சீலிங்கோட ஆக்சுவல் சீலிங்கோட ஹைட் கம்மியாக இருக்கும் போது. ஸோ இதெல்லாம் வந்து லைக் நெக்ஸ்ட் வந்து எப்படி இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அந்த சேலஞ்சஸை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து ஃபால் சீலிங்கை எப்படி மினிமலாக டிசைன் பண்ணால் வித் ஒரு டிசைன் குவாலிட்டிஸோடு பண்ணால் எப்படி நம்ம வந்து இந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணலான்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபால் சீலிங் எப்போ ரொம்ப டிசைன்டாக தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபால் சீலிங்னா நீங்கள் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் ஆட் பண்ணும் போது தான் அதோட பியூட்டி வந்து இன்னும் அதிகமாக ஆக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ பியூட்டி அதிகம் பண்ணணும் அப்படின்னா, லேயர்ஸ் அதிகம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் ட்ரூ சீலிங்லேருந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது லைக் ஃபால் சீலிங்கில் வந்து ஒரு 2 layer சீலிங் இல்லை 2 step சீலிங் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து ஒரு ஃபஸ்ட் லேயரை வந்து ஹை சீலிங், அதுக்கு கீழே வர சீலிங்கை வந்து லோ சீலிங்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹை சீலிங் வந்து அபவுட் ஒரு 4 to 5 inches டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ட்ரூ சீலிங் உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் அகெயின் வந்து லோ சீலிங்க்கு வந்து அபவுட் ஒரு 8 inches இல்லை ஒரு 10 inches, 8 to 10 inches வரைக்கும் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணும்போது தான் அதில் வந்து நீங்கள் கோவ் லைட்டு, இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபிகேஷன் லைட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம பண்ணும்போது சீலிங்கோட ஹைட்டு இன்னும் கம்மியாகிறதுக்கு, அதாவது ட்ரூ சீலிங்லேருந்து ஓவரால் ஹைட் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து லைக் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அண்ட் அதில் வந்து நம்ம எப்படி கொஞ்சம் பியூட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணலாம், எப்படி சீலிங்கை டிசைனராக கொண்டு வரலான்றதை நம்ம அடுத்து தொடர்ந்து பார்த்துடலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்னு சொன்ன உடனே தோன்றது வந்து கோவ் லைட் ஆட் பண்ணுறது. ஸோ கோவ் லைட் பண்ணணும் அப்படின்னா லைக் நார்மல் ப்ராசஸஸ் டு ஆட் 2 layers ஆஃப் சீலிங்.
ஸோ 2 layers ஆட் பண்ணும்போது அகெயின் ஹைட் வந்து இன்னும் கம்மியாகிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், லைக் ஹை சீலிங்கை வந்து பண்ணாமல் விட்டுட்டு லைக் லோ சீலிங் மட்டும் கார்னரில் நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து இது ஜென்ரலாக கார்னர் சீலிங்னு சொல்லுவோம். கார்னர் சீலிங்கில் லோ சீலிங் மட்டும் ரைட் அரவுண்ட் த வால்ஸ் பண்ணிவிட்டு அதில் கோ லைட்டிங் நீங்கள் அதில் ஆட் பண்ண முடியும். ஸோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட்ஸ் எது ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் கார்னரில் இருக்க சீலிங்கில் தான் ஆட் பண்ண முடியும். அண்ட் லைட்டிங் சென்டர் ஆஃப் த ரூம் கொண்டு வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் அகேன் இன்கேஸ் நீங்கள் ஃபேன் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஹை சீலிங் இல்லாத ரீசன்னால இந்த கார்னர் சீலிங்கில் நீங்கள் இந்த மாடிஃபிகேஷன்ஸ் ரொம்ப அதிகம் பண்ண முடியாது. செகண்ட் சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபால் சீலிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் சீலிங். வால் டு வால் ஒரே சிங்கிள் லேயரில் ஒரே ஒரு சீலிங் போட்டு முடிக்கிறது தான் பிளெயின் சீலிங். இதோட மேஜர் பர்பஸ் என்னென்னா, லைக் இதில் டிசைனர் எலிமெண்ட்ஸ் பெருசாக இருக்காது, பட் ஃபங்க்ஷனலாக வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் லைட்ஸ் ஆட் பண்ணுறது அண்ட் ஒயரிங்ஸ் எல்லாம் கன்சீல் பண்ணுறதுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளெயின் சீலிங் பண்ணிவிட்டு நீங்கள் அகெயின் இதில் வந்து நீங்கள் நிறைய டவுன் லைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பிளெயின் சீலிங்லேயே அகெயின் நம்ம வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் ஆட் பண்ணி கூட அதில் வந்து லைட்டிங் சிஸ்டம் வச்சு நம்ம ஃபால் சீலிங்கை பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ தேர்டாக பார்த்தீங்கன்னா, லைக் பிளெயின் சீலிங் பண்ணால் மட்டும் போதாது, மேபி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன் அவங்களுக்கு தேவை அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, ஸோ பிளெயின் சீலிங் பண்ணிவிட்டு மேபி அதில் சம்திங் கால் கார்னர்ஸ். கார்னர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வால் ஓரமாக வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்போ இல்லை ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ரெக்டாங்குலர் ஷேப்லேயோ வந்து ஒரு டிசைன் எலிமெண்ட் ஆட் பண்ணுறது. இதுலேயே கூட நம்ம வந்து கோப்லைட் இன்கார்பரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் நம்ம ஆட் பண்ணும்போது சீலிங் ரொம்ப பிளெயினாக தெரியாமல் கொஞ்சம் அடிஷ்னல் பியூட்டிஃபிகேஷனோட அழகாக தெரிகிறதுக்கு அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அகெயின் பிளெயின் சீலிங்கில் ஜென்ரலாக என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ட்ரூ சீலிங்லேருந்து ஒரு 4 inches கேப் இல்லை ஒரு 5 inches கேப் விட்டு நீங்கள் சீலிங் பண்ணாலே பிளெயின் சீலிங் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேலே நம்ம இதில் என்னென்ன டிசைனர் பண்ணலான்றது பார்க்கலாம். அப்படின்னா லைக் நம்ம வந்து இதில் வந்து லைக் உடன் பீடிங்ஸ் ஆட் பண்ண முடியும். ஒரு பிளெயின் சீலிங்கில் நல்ல உடன் பீடிங் கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் வச்சு நல்லா டிசைன் பண்ணோன்னா அதுவும் வந்து ஃபால் சீலிங் பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதை வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் இல்லை வந்து ஒரு மாடர்ன் ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஈவன் நம்ம எஸ்எஸ் பீடிங் கூட நிறையா ஆட் பண்ணலாம். எஸ்எஸ் பீடிங் ஆட் பண்ணோம்னா அது டுவர்ட்ஸ் ஒரு கான்டெம்பரரி ஃபால் சீலிங் டிசைனுக்கு இருக்க மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைக் பிளெயின் சீலிங்லேயே வந்து அழகான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொண்டு வரும்போது அது ஈவன் சீலிங் பிளெயினாக இருந்தாலும் அகெயின் நம்ம இந்த மாதிரி பியூட்டிஃபிகேஷன் பண்ணும்போது அது ஒரு அடிஷ்னல் எஃபெக்ட் நல்லாவே கொடுக்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லைக் பிளெயின் சீலிங் பண்ணிவிட்டு லைக் ஈவன் ஒரு உடன் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் காமிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அப்போ வந்து லைக் நீங்கள் பிளெயின் சீலிங்கே வந்து லைக் 4 inch சீலிங் ஃப்ரம் ட்ரூ சீலிங்கே வந்து லைக் ஒரு 2 portions இல்லை 3 portions ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் 1 or 2 portions வந்து நம்ம லேமினேட் பேஸ் பண்ணியோ இல்லை வெனியர் பேஸ் பண்ணியோ நம்ம ட்ரீட் பண்ணோன்னா அது இன்னும் ஒரு அடிஷ்னல் பியூட்டிஃபிகேஷன் ஆகிறதுக்கு அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது இன்னும் எக்ஸ்ட்ரீமாக சீலிங் வந்து இன்னும் ஒரு காஸ்ட்லியர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம வந்து லைக் பிளெயின் சீலிங்கில் இன்னொரு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளெயின் சீலிங் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளெயின் சீலிங்கே வந்து நம்ம கிரிட் சீலிங்காக கன்வெர்ட் பண்ணலாம். கிரிட் சீலிங்கும் போது என்னென்னா, லைக் கிரிட் மாதிரி இடத்த ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சீலிங்கை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் நம்ம அழகாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு கான்ட்ராஸ்டிங் கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா ஈவன் நம்ம வந்து மேட்சிங் கலர்ஸ் கூட பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது ஒரு சீலிங்கை வந்து இன்னும் பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் வந்து சிம்பிளாகவும் இருக்கும், எலிகண்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிளெயினான எஃபெக்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அண்ட் ஓவராலாக வந்து உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஐடியாஸ் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஃபால் சீலிங் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் டிசைன் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்க, எப்போ உங்களுக்கு இன்டீரியர் டிசைன் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா இல்லை, லைக் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் அந்த வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.